ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம கொடைக்கானலில் இருக்கோம். 2020 நம்ம நிறையா வ்ளாக் பண்ணியிருப்போம். இந்த வருஷம் புதுசாக ஏதாவது வித்தியாசமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடைக்கானல் வந்திருக்கோம். இந்த விளாகில் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இடங்கள் கண்டிப்பாக நாங்கள் போக போகிறதில்ல, வித்தியாசமான இடங்களுக்கு தான் போக போகிறோம். அந்த இடத்த நம்ம எப்படி போக போகிறோன்றதை வாங்க விளாகில் பார்க்கலாம். வெல்கம் டு தி ஜங்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், நேற்று நாங்கள் சொல்லியிருப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம், கொடைக்கானலுக்கு வந்துட்டு நாங்கள் புது புது இடங்களை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறதா சொல்லியிருப்போம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் நேற்று நாங்கள் வந்து குக்கல் வந்தோம். குக்கல் வந்து ஒரு ஹிடன் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அந்த ஃபால்ஸுக்கு தான் போகலான்னு இருந்தோம். பட் ஆனால் நேற்று வந்து பார்த்தோம்னா நாங்கள் கிளம்புறப்போ அந்தளவுக்கு கிளைமேட் வந்து பெருசாக மழை பெய்யலை. ஆனால் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்டேஜிங் மேலே எங்களால் வண்டி கூட ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு மழைனே சொல்லலாம். சரி, நாங்கள் கொஞ்சம் நேரம் நீ ட்ராவல் பண்ண முடியாது சொல்லிட்டு எங்கேயாவது ரூம் எடுத்தவங்கன்னு சொல்லிட்டு மன்னனூரில் ரூம் எடுத்து தங்கலான்னு முடிவு பண்ணி மன்னனூரில் தான் இருக்கோம், ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். இதுதான் மன்னனூர் பின்னாடி இருக்கிறது. அங்கே வந்து ஒரு லோக்கல் கைடு ஒன்று ஒருத்தர் பிடிச்சிருக்கோம். அவர் வந்துட்டு எங்களை காலையில் ஒரு 8:30 வர சொல்லியிருக்காரு. அங்கே போயிட்டு அவர் எப்படின்னு நம்மளை அவர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவருக்கு தான் கால் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறதா இருக்கோம். இங்கேருந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க, அங்கே போயிட்டு எப்படி என்னென்னு உங்கள் லாக்கில் கட்டலாம் பார்க்கலாம். ஆக்சுவலாக நேற்று பெஞ்ச மலைக்கு கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி அந்த ஃபால்ஸுக்கு போக முடியாது, எந்த ஒரு இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் ஒரு மிராக்கிள் மாதிரி அடுத்த நாள் வந்து செம வெயில் அடிச்சிச்சு காலையில். ஸோ அதை பார்த்தோன்னே எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஓகேடா, இன்றைக்கி கன்ஃபார்மாக நம்ம வந்து அந்த இடத்த விசிட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு நாங்கள் அந்த ரூம்லேருந்து கூகுள் நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் லேக் வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த லேக்குக்கு முன்னாடி நிற்கிறோம். இதுதான் அந்த லேக்கு, லேக்கை பாருங்கள். இப்போ கரெக்டாக இங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம். நம்மளோட கைடு வந்து நம்மளை இங்கே தான் வர சொல்லியிருந்தார், லேக்குக்கு வந்துடுங்க அப்படின்னு. இப்போ நம்ம அந்த லேக்கிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். சரி, இந்த லேக் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்டியாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே இங்கே கொஞ்சம் நின்று ஒரு கிளிப்பிங்கை போட்டலான்ட்டு நாங்கள் ஏன் நின்றுட்டோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மேன்மேட் லேக்கு. இந்த லேக் வந்து நம்ம மனுஷங்களால் சுற்றி செவ்வறு கட்டி ஒரு மலையோட அடிவாரத்தில் மேன்மேட் லேக் இது. இந்த லேக் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஏர்லேயே வந்திருந்தோன்னா இன்னும் பயங்கரமாக மிஸ்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் மிஸ்டி விலகி போகுது, பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் ஏர்லேயே வந்தோம்னா இன்னும் பயங்கர மிஸ்டியாக இருக்கும், பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த லேக்கு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேக்கில் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். வாங்க நம்ம போய் நம்ம கைடை மீட் பண்ணிட்டு அப்படியே மேலே போகலாம்.
ஹை காய்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஃபால்ஸுக்கு போகிற பாதையில் தான் நின்றுட்டுருக்கோம். நான் சொல்லியிருந்தேன் ஒரு லோக்கல் கைடு வந்து நமக்கு கூட்டு போகிறான்னு சொல்லி, அவர் யாரும் இல்லை, அண்ணன் தான் அவர். அண்ணன் பேர் வந்து மாரிமுத்து. ஆனால் இங்கேருந்து எவ்வளோ தூரம், எவ்வளோ நேரம் ஆகும் அந்த ஃபால்ஸுக்கு போக? 1 hour ஆகும்ண்ணா. 1 hour ஆகுமா? 3 kilometer. 1 hour 3 kilometer. 3 kilometer 1 hour ஆயிரும். ஏத்தமான இடங்கள்ல, அதனால ஒன்றும் இருக்கிறனால. ஓகே 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 ஓகே. வேற எதுவும் அனிமல் நடமாட்டம் அந்த மாதிரி எதுவும் இருக்கானே? கீழே இருக்கு பன்னி, காட்டெருமை அந்த மாதிரி இருக்கு. யானை இருக்கா? மழை டைம்ல சரியா இருக்காது. ஓ சரி 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 சரி. வெயில் டைம்ல யானை இருக்கும். ஓகே ஓகே. வேற ஃபாரஸ்டர் பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் இருக்குமானே? இருக்குங்க, பர்மிஷன் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆ, ஒரு 4 பேர் 5 பேர் போகலாம், வரலாம் வரலாம். 20 பேர் 30 பேர் போக வர இருக்க முடியும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம மேலே கீழே 3/4 மணி நேரம் ஆகுன்றீங்க. 1 hour மேலே ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மறுபடியும் வரணும்னா? அதுவும் 1 hour ஆயிரும். 1 hour ஆயிரும் நம்ம போகிறத பொறுத்து. ஸோ ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து கீழே இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 1 hour மேலே ஆகும்னு அண்ணே சொல்கிறாரு. அண்ணனோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே போகிறோம் டிஸ்கிரிப்ஷனில். அண்ணன் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவார். உங்களுக்கு ரூம்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் சாப்பாடு அக்கமடேஷன் எல்லாமே அண்ணனை கேட்டால் பண்ணி தருவார். அண்ணன் பேர் மாரிமுத்து. ஸோ அவரோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே போடுறோம், நீங்கள் பாருங்கள். வாங்க, இப்போ நம்ம விளாக்குள்ளே போகலாம். இப்போ கொஞ்ச நேரம் நாங்கள் மேலேருந்து ஒரு 15 minutes நடந்து கீழே வந்திருப்போம். இப்போ எப்படி ஒரு மிஸ்டர் இருக்கு நீங்களே பாருங்கள், என் பின்னாடி பாருங்கள். சத்தியமாக வந்து இது பெரிய பள்ள மாதிரி இருக்குது. நம்ம தவறி கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனாலும் நம்ம எங்கே உழுகுறோம்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு மிஸ்டாக இருக்குது இந்த இடம். அப்போ இப்போ அண்ணன் கைடு முன்னாடி போயிட்டுருக்காங்க. சரி, அப்படியே வாங்க, நம்ம ட்ராவல் பண்ணி பார்ப்போம் இன்னும் எந்த மாதிரி இருக்குது, போகிற வழி எப்படி இருக்கு நம்ம பார்த்துட்டே போகலாம். வாங்க போவோம். ஆக்சுவலாக இப்போ நடந்து வந்துட்டு இருந்த ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 100-150 meters வரைக்கும் மணல் தான், கால் பதிகிற மாதிரி மணலாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் படிக்கிற மாதிரி கல் பாருங்க, நீங்களே தெரியும். நான் கார்த்தி எப்படி இருந்துச்சு எப்படி? கார்த்தி தான் பாவம், ஒரு இடத்துல ஸ்லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டப்பில், அதான் கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். இங்கே நீங்களே பாருங்கள், பார்த்தா தெரியும் இந்த மிஸ்லேயே நல்லா வேர்க்குது. ஆனால் நல்ல ஸ்டெப்ஸாக தான் இருக்குது, நீங்கள் இறங்கிடலாம், ஈஸியாக இறங்கிடலாம். ஃபஸ்ட்டு 200 meters தான் ஸ்லிப்பரியாக இருக்கும். ஆமாம், அது கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அந்த படிக்கிற மாதிரி கல் போட்டு படிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. வாங்க, இன்னும் போவோம், என்னென்ன கற்றுக்கிறது தெரியல. ஃபால்ஸோட சவுண்ட் ஆனால் இங்கேருந்து கேட்குதுல்லா? கேட்குது, ஃபால்ஸோட சவுண்டு தான் அது. வாங்க கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க வர பாதை எப்படி இருந்துச்சுன்னா, லிட்ரலாகவே வந்துட்டு இதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த இடம் வந்து இவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்துட்டு இருந்த ஒரு சின்ன ஒரு கட்டடம் மாதிரி இருந்து அது இடிஞ்சு விழுந்துருச்சு, விழுந்ததை பாதையை அடைச்சிருச்சு. ஸோ கைடு கூப்பிட்டு வர்றது ரொம்ப பெஸ்ட்டு, ஏன்னா இப்போ அவர் தான் எங்களுக்கு வந்து பாதையை வந்து எடுத்து கொடுத்து அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இங்கே வரலாம். இங்கே வந்து ரெண்டாவது இன்னொரு பிரச்சனைனா, அட்டையோட தொலைங்களும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரவங்க கேர்ஃபுல்லாக வாங்க. ஸோ இது நல்ல ஒரு ஸ்பாட், என்ஜாய் பண்ணலாம், ட்ரெக்கிங் பண்ணலாம், பட் நம்மளோட லைஃப்பும் ஒரு ஆபத்தான ஒரு டேஞ்சரஸ் பொசிஷனில் கொண்டு போகக்கூடாது. ஸோ ஜாலியாக வரலாம்,
ஸோ கைடோடு வாங்க, தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். நம்ம வந்து கைடோடு தான் வரணும், அதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சுங்க. என்ன ஒரு 5 to 10 minutes தான் இருக்குது நாங்கள் ஃபால்ஸுக்கு போக. ஸோ ஃபால்ஸுக்கு போயிட்டு நாங்கள் அந்த இடத்த எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கற்றுட்டு காட்டுறோம். வாங்க, லெட்ஸ் கோ. இப்போ கரெக்டாக நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்ட தான் நிற்கிறோம். நீங்களும் ஃபால்ஸை பார்த்துருப்பீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் வந்ததுலேயே வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபால்ஸ் இது தான். செம்ம ஜாலியாகிடுச்சு. ஃபால்ஸை பார்த்தோன்னே ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஜாலி. இவ்வளோ நேரம் நடந்து வந்து ஒரு ஒரு கலைப்பாக வந்துட்டு இந்த ஃபால்ஸை பார்க்கும்போது வந்துட்டு அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு எங்களுக்குள்ள. அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல எப்படி இருக்குன்னு. சூப்பர் ஃபால்ஸ், சத்தியமாக சொல்கிறேன். நம்ம வந்து ஜாலியாக ஒரு 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 ஃபன்னாக வந்துட்டு போகலாம், செம்ம ஸ்பாட்டு. ஆனால் மஸ்ட் என்னென்னா, இங்கே வந்து கைடோடு வாங்க, கைடோடு வாங்க, கைடோடு வாங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். எப்படி இருந்துச்சு காட்சி இந்த ஃபால்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 50 meters டிஸ்டன்ஸில் இருக்கும், இங்கே வரைக்கும் அது சாரல் அடிக்குது. அது மழை பெய்தான் சாரல் அடிக்குதான்னு கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு நல்லா இதுவாக இருக்குது. இடம் நல்லா வந்து அந்த ஒன் ஹவர் ட்ராவலோட எந்த ஒரு கலைக்குமே தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே குளிக்கணும்னா சேஃபான பிளேஸ் தான். உரமாக குளிச்சுட்டு ஒரு 6 மாதிரி வர போகுது, குளிச்சுக்கலாம். நல்லா இருக்குது. இந்த அண்ணன் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அண்ணன் தான். ஸோ அவர்கிட்ட கேட்டுடலாம். அண்ணே, எத்தனை வருஷமான இந்த ஃபால்ஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது வந்து இருக்கு? கன்ஃபார்மாக தெரியும். ஊர் மக்களுக்கு பல வருடமாக தெரியும். இது கொடைக்கானலே பெரிய ஃபால்ஸ். ஆனால் கெஸ்ட் யாரும் இந்த பூங்காலுக்குள்ள சரியா வராம இருந்ததுனால தெரியாம இருந்துச்சு. தெரியாம 5 வருஷமா சரியா தெரிய ஆரம்பிச்சு. இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு மாதிரி வந்து சொல்லும் போது வர ஆரம்பிக்கும். எப்பவுமே தண்ணி இப்படிதான் இருக்குமா, இல்ல இப்ப மழை சீசன்றனால தண்ணி அதிகமா இருக்கானே? சில டைம் மட்டும் விவசாயத்துக்கு தண்ணி இருக்கும்போது தண்ணி குறையும், மற்றபடி தண்ணி வந்துகிட்டே இருக்கும். தண்ணி வந்துகிட்டே இருக்கும், வருஷம் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கம்மியா வரும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு அட்டைகள் பிரச்சனையும் இருக்குது, பட் ஆனால் அது அந்தளவுக்கு இல்லை. அட்டைகள் காடுனாலே அட்டைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதையும் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஷூ போட்டு வாங்க. நான் ஷூ போட்டனால வந்து எனக்கு வந்து அட்டைக்கடி இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 அட்டை இருந்துச்சு. அண்ணன் ஏதாவது டெட்டால் யூஸ் பண்ணணும் சொன்னீங்களா? 300 meters மட்டும் தான் அட்டை இருக்கு. டெட்டால் யூஸ் பண்ணால் அந்த அட்டை கிடைக்காது.
ஓகே சரி இது நீங்கள் கன்சர்ன் எடுத்துக்கோங்க. டெட்டால் கொண்டு வந்துருங்க, ஏன்னா அட்டைகளை கடிச்சா எப்படின்னு தெரியாது, பட் அட்டைக்கடி தெரியாது. ஆனால் போக போக அது ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி நமக்கே அது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் வந்து இங்கே வந்து ஏமாறவே மாட்டீங்க, அப்படி ஒரு ஃபால்ஸு. சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் வந்து ஏதோ அப்படின்ற மாதிரி தான் வந்தோம், பட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சொல்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஸோ நாங்கள் அடுத்து கட்டமாக போய் ஒரு குழியில் போட்டு இங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பலான்னு முடிவிருக்கோம். சரி ஓகே, அவங்க போகலாமா? போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் காத்துக்கோம். ஓகே ஆக்சுவலாக முன்னாடி நாள் மலையில் நனைஞ்சதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபால்ஸில் நான் குளிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணவே மாட்டேன், உடம்பு ரொம்ப ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு, என்னால் குளிக்க முடியல. இன்னொரு இடங்களுக்கு வேறு போகணுன்றதுனால ஸோ என் ஃப்ரெண்டு மட்டும் தான் குளித்தான், என்னால் குளிக்க முடியல அன்ஃபார்ச்சுனேட். இந்த இடமும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் அடுத்தடுத்து போடணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். எப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.